தலைவருடைய அண்ணாத்து படம் இப்போது நிறைய ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணிட்டு வருது. இந்த வரிசையில் இப்போது 7 நாளில் 200 கோடி கிரியேட் பண்ணி ரொம்பவும் தெரிக்க விட்டுருக்காங்க. இப்போது நம்ம தலைவருடைய 200 கோடி கிளப்பில் இதுவும் இணைஞ்சிருச்சு அண்ணாத்த அப்படின்ற இப்போ தகவல் வந்திருக்கு. தலைவர் ரசிகர்கள் இப்போ அதை கொண்டாடி வருகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. ஆமாங்க, முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் எந்திரன், கபாலி 2.0, பேட்டை, தர்பார், அதுக்கப்புறம் இப்போ அண்ணாத்த 6வதா இணைஞ்சிருக்காரு. 200 கோடி கிளப்பில் இணைஞ்சாச்சுங்க, இனிமேல் என்னங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் தான் நம்பர் 1 அதிக 200 கோடி வசூல் பண்ண வசூல் கிங் அப்படின்னாக்கா வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னா நம்ம தலைவர் தான் அப்படின்றத தலைவர் ஒரு முறையும் நிரூபிச்சுட்டு தான் வர்றாரு. இந்த வைத்தரசில் தாங்க முடியாமல் சில விசமிகள், அதாவது கோல்டு காயின் பார்ட்டிகள் இப்போ கூவிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். ஏன்னா வாங்கின காசுக்கு அவங்க கூவணும்ல, அதெல்லாம் அவங்க பொழப்பு, வேறு என்ன பண்ணுறது. இது யாராலையும் தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. இதை வந்து கடந்து போகணும். அப்படி நம்ம தலைவருடைய படத்தை எல்லா மக்களும், எல்லா இனத்தோரும், எல்லோரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கொட்டும் மழையிலையும் கொரோனா டைம்லேயும். இதை பற்றி நான் சொல்லவே தெரியல, உங்களுக்கே தெரியும். நம்ம 2.0 ஃபஸ்ட்டு அதாவது எத்தனை 800 கோடிக்கு மேலே, 900 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமாரி வசூல் பண்ண ஒரு வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னாக்கா நம்ம தலைவர் தான். அப்போது 800 கோடினா வச்சுங்க, ஒரு 800 கோடி அதாவது 300 கோடி 3, 250 கோடி 6, 200 கோடி 6, அதுக்கப்புறம் 150 கோடி 8, 100 கோடி 9, இந்தமாரி வசூல் பண்ண ஒரு வசூல் சக்கரவர்த்தி யாருன்னு காட்டுங்கப்பா. நீங்கள் வேணால் கதை வேணால் விட்டுக்குங்க, இப்படி அப்படி அது இதுன்னு, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்றைக்கும் எங்கள் தலைவருடைய வசூல் உண்மை என்றைக்காக இருந்தாலும் வந்து சேரும். ஏன்னா கொஞ்சம் லேட்டாகும், அது கண்டிப்பாக உண்மை. எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அமைக்கி பிடிச்சிருந்தாலும் ஒரு, அதாவது ஒரு லெவல் தான், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இப்போ இருக்கிற சில இளவட்டங்கள் ஒன்றுமே புரியாமல் அந்தது காப்பி அடித்தாச்சு அந்த படத்தை பற்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது திருப்பாச்சி படத்தை பார்த்து காப்பி அடித்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பாச்சி படமே எதை பார்த்து காப்பி அடித்தாங்க தெரியும் இல்லீங்களா? நம்ம தலைவருடைய சிவப்பு சூரியன், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்களா இல்லை? அந்த சமயத்தில் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்கப்பா, வேணால் போய் எடுத்து பாருங்கள். அந்த படத்தை பார்த்து தான் உங்கள் திருப்பாச்சியை எடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கதை வேறு எங்கே கண்டுபிடிக்கிறது? ஏதாவது வந்து இப்போ அரைச்சமாவை அரைச்சி, இல்லைனாக்கா ஏதாவது ஒரு சாதியை வச்சு, இல்லைனா அந்த இருட்டறையில் மொரட்டு குத்து, இருட்டறையில் மொரட்டு குத்துன்னு ஒரு கன்றாவி படத்துக்கு அதுக்கும் வந்து சொல்கிறான் பாரு ஒருத்தன், அந்த ரேட்டிங் அதாவது ரிவ்யூ எவ்வளோ புகழ்ந்து தள்ளுறான். அந்தமாரி படத்துக்கு நீங்கள் பின்னாடி அலைவீங்க, அது தெரியும். இந்தமாரி ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி படம்னா உங்களுக்கு பிடிக்காது. அது ஏன்னாக்கா உங்களுக்கு பாசம் அத்து போச்சுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு ஒரு புள்ள ரெண்டு புள்ளையோட அப்படியே முடிச்சுக்கிறாங்க. அதனால் வந்து அக்கா அண்ணன், அதாவது அண்ணன் தங்கை பாசத்துக்கு இங்கே இடமே இல்லாமல் போய் போகுது. நம்ம தலைவர் என்ன பண்ணாங்கன்னா பாசத்தை வந்து கொண்டுன்னு வந்து காட்டுறாங்க. பாசம்னா இப்படி தான், அதாவது நம்ம இளைஞர் மத்தியில் வற்றி போன அந்த பாசத்தை மீண்டெடுத்துட்டு வராங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் கொண்டுட்டு போய் இப்போ எங்கே விட்றாங்க, ஆதரவற்றோர் ஒரு இல்லத்தில் விட்டுட்டு வந்துடுறாங்க, முதியோர் இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னங்க இது? இந்தமாரி ஒரு பாசமே இல்லாத இந்த காலகட்டத்தில் பாசத்தை கொண்டு போய் திணிக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம தலைவர். எந்த ஒரு தலைவர், அதாவது குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் அம்மா அப்பா தங்கச்சிங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ யாருக்காவது எந்த தில் இருக்கா சொல்கிறதுக்கு? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல சொல்லுங்கள். அதுதாங்க நம்ம தலைவர். தலைவர் எப்போதும் வித்தியாசமாக தான் அது நம்மளுடைய தெரியும். ஆனால் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் அது வந்து வேத வாக்கு அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே நண்பர்களே, நீங்கள் அண்ணாத்த படத்தை பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் இப்போது 200 கோடியை தாண்டியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.